الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. وعن ابن عباس رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم نزل الحجر الأسود من الجنة فهو أشد بياضا من اللبن فسودته خطايا بني آدم أو كما قال صلى الله عليه وسلم. فخلنيتم الله ربنك ورتاهتم صلاة سلام ساند نبي سنمارك فوذهر مصطفى رسول أكرم صلى الله عليه وسلم أنور كالميدم أناروديا أدشوبر غلي فتيمدي غلي فوذني غلي பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தபிஊன்கள் தபஉத் தபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் இப்பள்ளிவாயனுள் இஹ்திகாஃபுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்தவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தக்குவா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனிமையில் இருந்தவன் தன் அறிமுகம் செய்வதற்காக வேண்டி எத்தனையோ படைப்புகளை படைச்சு அந்த படைப்புகளோட சிறந்த கண்ணியமான படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சு அந்த மனிதர்களுக்கு வழிகாட்டியாக காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துகளாக எங்களை ஆக்கி வச்சிருக்கிறான். இப்ப கடைசியா சொன்ன தக்குவாவுடைய வசியத்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, படைச்சவனை அஞ்சு கொள்ளுங்க, தக்குவா செய்து கொள்ளுங்க என்ற வசியத்து முழு உலகத்திலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்ஆவுலையும் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய குதுபாவுலையும் அந்த தக்குவாவுடைய வசியத்து முழு உலகத்திலையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அஞ்சு கொள்ளுங்க, தக்குவா செய்து கொள்ளுங்க என்ற வசியத்து இல்லைன்னா ஜும்ஆவே இல்லை. ஒவ்வொரு ஜும்ஆவுலையும் இந்த தக்குவா சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்லையும் நிறைய இடங்கள்ல தக்குவாவை வலியுறுத்துறான். வமன் யத்தகில்லாஹ, யாரு அல்லாஹ்வை பயப்படுறீங்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, ومن يتق الله يجعل له من امره يسرا. انما الله نرى இடங்கள தக்வாவை பத்தி பேசுறான். ان الله مع المتقين, الله தக்வா தாரிகளோட இருக்கிறான். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, எங்கட எல்லாரையும் நோக்கம் என்ன? உலகத்துல எவ்வளவு தான் வாழ்ந்து நாங்க அனுபவிச்சிட்டாலும் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, சொர்க்கம் போகணும் என்று. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறது தக்வா தாரிகள் முத்தகின்கள் இவங்களுக்கு தான் சொர்க்கம், முஸ்லிம்களுக்கு அல்ல. வருமனே கலிமா சொன்னவங்களுக்கு அல்ல, நாங்க முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்றவங்களுக்கு அல்ல. குர்ஆன் பேசுது தக்வாதாரிகளுக்கு, முத்தகின்களுக்கு. குர்ஆனுடைய ஆரம்பம் அலிஃப் லாம் மீம், ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். யாருக்கு நேர்வழி காட்டும்? முஸ்லிம்களுக்கு அல்ல, ஹுதன் லில் முத்தகின், தக்வாதாரிகளுக்கு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான் என்னிடத்தில் உங்களிடத்தில் தக்வா வரணும் என்று. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கடமைகளையும் கடமையாக்கி இருக்கிறான்.
உதாரணம் நோன்பு, ரமலானுடைய காலம். அந்த நோன்பை பத்தி விவரிக்கக்கூடிய ஆயத்துல கடைசிக்கு அல்லாஹ் பேசுறான், நீங்க தக்குவாதாரியாக ஆகணும் என்று. ஹஜ் உம்ராவை பேசக்கூடிய ஆயத்துகள் அல்லாஹ் பேசுறான், ஹைரு தக்குவா, நீங்க இங்கிருந்து கொண்டு போற சாமான்கள், ஹஜ் உம்ராவை முடிச்சுட்டு பல சாமான் கொண்டு வருவீங்க, ஜம்ஜம் தண்ணி கொண்டு வருவீங்க, இச்சப்பழம் கொண்டு வருவீங்க. அல்லாஹ் சொல்றான், ஹைரு ஜாத், அதுல மிக சிறந்த சாமான தக்குவா, தக்குவா சுமந்துட்டு வாங்க. ஹஜ் உம்ரா போறவங்க கவனம் செலுத்த வேண்டியது ஜம்ஜம்ல இல்ல, அதை விடவும் கவனம் செலுத்த வேண்டியது தக்குவா. அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தோட வரணும். ஒவ்வொரு கிழமைக்கு கிழமை ஜும்ஆவுடைய தொழுகை, ஜும்ஆவுடைய ஹுதுபா, அதுலயும் அல்லாஹ்வுடைய கட்டளை தக்குவாவை கொண்டு ஜும்ஆவுல வசியத் செய்யப்படணும். அதுலயும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் தக்குவா உண்டாகணும். தக்குவா என்றா என்ன? அல்லாஹு தஆலாவுடைய பயம், அல்லாஹ்வினுடைய அச்சம் எங்களுக்கு ஏற்படணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தக்குவா தக்குவா என்று நாங்க ஒரு ஒன்றை விளங்கி இருக்கிறோம். இதுக்கு பெயர் தக்குவா இல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் விளங்கினதுக்கு பெயர் தக்குவா இல்ல. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் விளங்கியிருக்கிற தக்குவா என்னண்டா? அல்ஹம்துலில்லா, என்னிடத்துல தக்குவா இருக்குது, நான் ரெண்டு அஞ்சு நேரம் தொழுது கொள்றேன், என்கிட்ட தக்குவா இருக்குது. ரமலானுடைய காலத்துல நான் என்ன கூத்து போட்டுட்டாலும் நான் நோம்ப மிஸ் பண்றேன், என்னிடத்துல தக்குவா இருக்குது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு பெயர் தக்குவா இல்ல. நாங்க தொழுகிற தொழுகைக்கு பெயர் தக்குவா இல்ல, எங்கட ஜகாத்துக்கு பெயர் தக்குவா இல்ல, எங்கட ஜுமாவுக்கு பெயர் தக்குவா இல்ல. இன்னைக்கு நாங்க தக்குவா என்று எந்த சைட செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, இது தக்குவாவுடைய லேசான ஒரு சைட செஞ்சு கொண்டிருக்கிறோம். அமல் செய்யறது இது தக்குவாவல்ல, இது சம்பூர்ணமான தக்குவா இல்ல, இது தக்குவாவுடைய ஒரு பகுதி. எப்படி எங்கட சல்லிக்கு ரெண்டு சைடு இருக்குதோ, ரெண்டு சைட்லயும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த சீல் இருந்தா தான் சல்லி செல்லுபடியாகுமோ, இது போல எங்கட தக்குவாவுக்கு ரெண்டு சைடு இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கயாமத்துடைய நாளையில சொர்க்கத்தை வாங்குறதுக்கு இந்த தக்குவாவை கொடுத்து வாங்குற நேரம் தக்குவாவுக்கு டபுள் சைடு இருக்கணும். எங்கட கடையில சாமான் வாங்கிட்டு ஒரு 5000 ரூபாய் தாராரு, ஹஜார் பேலன்ஸ் சேவல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சைடு 5000 ரூபாய் தாள் பாக்குறதுக்கு அப்படியே இருக்குது, அடுத்த சைட பரட்டி பாக்குறீங்க, அரசாங்க அந்த சீல் அல்ல, அரசாங்கத்துடைய லட்சம் அங்க பொறிக்கப்பட்டில்ல, வேற என்னமோ இருக்குது, நாங்க கொடுக்க மாட்டோம். இது போல அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கயாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலாவிடத்துல சொர்க்கத்தை கேட்டு தக்குவாவை முன் வைக்கிற நேரம் இந்த தக்குவா எங்கட சல்லி மாதிரி இருக்கணும், ரெண்டு சைடும் தக்குவா பேலன்ஸ் ஆயிருக்கணும். அன்புக்குரியவர்களை, என்ன சொல்ல வாரேன்டா, எங்கட தஹஜ்ஜுத், எங்கட ஜும்ஆ, எங்கட தொழுகைகள், எங்கட நோன்பு, இது தக்குவாவுடைய லேசான ஒரு பகுதி. கொஞ்சம் பாருங்க, சின்ன பிள்ளைகள் ஜும்ஆவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் லேசி, இது நோயாளிக்கும் லேசி. ரமலானுடைய காலத்துல பாருங்க, வீட்டில் இருக்கிற 6 வயசு பொடியனும் நோம்பு பிடிக்கிற, 8 வயசு பிள்ளையும் நோம்பு பிடிக்கிற, ஏனண்டா அது லேசி. நோன்பு பிடிக்கிறது லேசி, தஹஜ்ஜுத் லேசி, ஜும்ஆ லேசி, ஆனா தக்வாவுடைய இன்னொரு சைடு இருக்குது, இது வெரி டிஃபிகல்ட், இது சரியான கஷ்டம். அன்புக்குரியவர்களே, இது என்ன தெரியுமா? பாவத்தை உடுறது எல்லாருக்கும் கஷ்டம். தஹஜ்ஜுத் தொழுவது லேசி, தஹஜ்ஜுதில இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் கண்ணால ஹராத்தை பார்க்காம கண்ணை கட்டுப்படுத்துறது கஷ்டம். நொண்டு பிடிக்கிறது லேசி, வாயால அடுத்தவண்ட பலாய் முசீபத்தை கழுவாம இருக்கிறது கஷ்டம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வது லேசி, ஆனா அல்லாஹ் இந்த சைட மட்டும் எதிர்பார்க்கல, பாவத்தை உடனும், பாவத்தை உடனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற அளவு நன்மை செய்யுங்க, உங்களோட பாடிக்கு மேக்ஸிமம் எந்த அளவு ஏழுமோ அந்த அளவு அமல் செய்யுங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்துடைய சைட சொல்ற நேரம் எலுண்ட மட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லல, முற்று முழுதாக விட்டுடுங்க, அது வானம், அதுக்கு கிட்டவும் நெருங்கவானம். நன்மை ஏழுமான மட்டும் செய்யுங்க, பாவம் ஏழுமான மட்டும் தவிர்ந்து கொள்ளுங்க, இல்ல அடியோட விட்டுருங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முசீபத்து இதுதான், நன்மை செய்யலும் எங்களுக்கு, ஆனா பாவத்தை விட்டுறதுக்கு ரெடி இல்ல, பாவத்தை உடையலா. ஒரு 100 திக்ர் செய்யுங்க, செய்யலும், ஆனா இந்த வாயில ஒரு 1000 சலவாத்து சொல்லுங்க, அதையும் செய்யலும், ஆனா இந்த வாயில வச்சு இழுக்கிற இந்த சிகரெட் விடுங்க, அதெண்டா உடையல, எனக்கு பழக்கம் இல்லையா, இந்த வாயில போட்டு தூ அதெண்டா நிப்பாட்டேலா எனக்கு. அன்புக்குரியவர்களே, இதுக்கு பெயர் தக்குவா,
பாவத்தை விட்டுறதுக்கு பெயர் தக்குவா. விளங்கிக் கொள்ளுங்க, ஹதீஸ் எடுங்க, வரலாறுகளை எடுங்க, குர்ஆனுடைய ஆயத்துகளை எடுங்க. அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் எங்களிடத்துல. எவ்வளவு அமல் செய்யறோம் என்றது பெருசு அல்ல, எத்தின பாவத்தை விட்டோம் இதுதான் பெருசு. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அஞ்சு நேரம் தொழுகிறேன், நான் அஞ்சு நேரம் தொழுகிறேன், ரமலான்ல நோன்பு முடிகிறேன், வேற எனக்கு வசதிப்பட்டா ஹஜ்ஜையும் செய்யறேன் யா ரசூலல்லாஹ். சொல்லிட்டு கேட்கிறாரு, நான் இதை தவிர வேறொன்றும் செய்யல, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றா நன்மையுடைய செயல வச்சல்ல, அவர் வேற பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னாரே, இதை வச்சு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எல்லாரும் பாவிகள் தான். பேசுற நானும் பாவத்துடைய உணர்வு உள்ளவன், ஏனென்றா நானும் அல்லாஹுவினுடைய ஒரு படைப்பு. விளங்கிக் கொள்ளுங்க, மனுஷனா பிறந்துட்டா, மனிதனாக பிறந்துட்டா, ஒரு ஆலிமா இருந்தாலும் சரி, சாதாரணவங்களாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற படைப்புள்ளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின ஒன்று தான் பாவத்தினுடைய உணர்வு, பாவத்தினுடைய ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற. யாரும் விதிவிலக்கல்ல, ஆனா மலக்குமார்கள் விதிவிலக்கு, அவங்களுக்கு அந்த உணர்வு வாரதில்லை. ஆனா அல்லாஹ் எந்த மனிதனுக்கு உணர்வை கொடுத்தானோ அந்த மனிதன்ட்ட தான் எதிர்பார்க்கிறான், மனிதனை செஞ்சிடாதே வாப்பா. ஒவ்வொருத்தரும் யோசிங்க, சில பேருக்கு இப்ப ஷைத்தான் சொல்லுவான், அடே இந்த பயான் உனக்கு இல்லையா என்ற நேரம் ஷைத்தான் சொல்லுவான், நான் பரவல்ல, அவனை பார்க்கிற நேரம் நான் எவ்வளவு நல்லவன், அவனை விட நான் மோசம் இல்லையே, நான் எப்படி சரி செஞ்சு கொள்றதே, இன்னைக்கு மட்டும் தானே என் லைஃப்ல இந்த ஒரு பாவம் மட்டும் தானே, மற்ற பெரிய பாவம் எல்லாம் செய்யல தானே. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்துறது, எங்களுக்கு தக்வா எடுக்க சொல்றது, எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு. நல்லா விளங்குங்க, சொர்க்கம் போற கதை ரெண்டாவது. ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருந்த மூணு பேர் அல்லாஹ் வெளியே அனுப்பிட்டான், சொர்க்கத்தில் வாழ்ந்த மூணு பேர் அல்லாஹ் வெளியே அனுப்பினான். அதுல முதலாவது ஹசரத் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம். என்ன செஞ்சாங்க, ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படிச்சு, அவங்களுக்கு துணைவியாக ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படிச்சு அல்லாஹ் சொன்ன, நுஸ்குன் அன்த வஜூஜுக்க ஃபில் ஜன்னா, ஆதமே நீங்க வைஃபோட சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணுங்க, ஆனா பட் ஒன் கண்டிஷன், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, எல்லாத்தையும் அனுபவிங்க, இந்த மரத்துக்கு கிட்ட மட்டும் பெற்றவானம். ஒரே ஒரு தடங்களை தான் அல்லாஹ் விதிச்சான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு பாவம், அந்த கனிய சாப்பிட்டது. ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் தொடர்ந்து நாலஞ்சு பாவம் செய்யல, ஒரு பாவம் தான் செஞ்சாங்க, அதையும் ஒரு தடவை தான் செஞ்சாங்க. ஒரே பாவத்தை தொடர்ந்து அஞ்சு வருஷமா செஞ்சதுனால அல்லாஹ் கோபப்படல, ஒரு பாவம் ஒரு தடவை செஞ்சாங்க. அல்லாஹ் வெளியே அனுப்பிட்டான் ஹசரத் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம், ஒரு பாவத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் வெளியே அனுப்பினான். அதே போல சொர்க்கத்திலிருந்து வெளியில வந்த மூணாவது ஆள் இபிலீஸ், அது ஹசரத் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் வந்த மாதிரி அல்ல, கேவலப்பட்டு அல்லாஹ் தூக்கி வீசினான். இபிலீஸ் எத்தனை பாவம் செஞ்ச, எத்தனை பாவம் செஞ்ச, எத்தனை வருஷமா செஞ்ச இபிலீஸ், ஒரு பாவம் ஒரு தடவை செஞ்சான், ஒரு பாவம் ஒரு தடவை செஞ்சான் இபிலீஸ், அல்லாஹ் தூக்கி வீசினான். கால ஃபஹ்ருஜு மின்ஹா, உனக்கு இடம் இல்லை இங்க. என்ன பாவம்? அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொன்னான், அவன் மறுத்தான். படைச்ச ரப்புக்கல்ல, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சுஜூத மிஸ் பண்ணின. எத்தனை தடவை லைஃப்ல இப்படி ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணதல்ல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பாவம் செஞ்சான், தூக்கி வீசினான். அல்லாஹ் போவெளியில உனக்கு இடம் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஆதமுக்கு செய்ய வேண்டிய ஒரு சுஜூத இபிலீஸ் அவன் லைஃப்ல ஒரு தடவை செஞ்சதுக்கு அல்லாஹ் தூக்கி வீசினான். என்றா அல்லாஹ் எங்கள் உலகத்துல படைச்சிருக்கிறான், எத்தனை சுஜூது முன்னப்பினாவது எங்களுக்கு கல்புல கைய வைங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுவீங்க, எத்தனை சுஜூத். இந்த சுஜூத் ஹஜ்ரத் ஆதமுக்கு அல்ல, படைச்ச ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூத். எத்தனை சுஜூத் மிஸ் ஆவிச்சு எனக்கு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. தக்வா என்று சொல்றது பாவத்தை உடனும், பாவத்தோடனும். எங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில ஒரு தடை விதிச்சிருந்தான், நீங்க சனிக்கிழமனால் மீன் பிடிக்க வானம், சனிக்கிழமனால் நீங்க மீன் பிடிக்க போக வானம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா, சனிக்கிழமை நாள் தான் எல்லா மீனும் படுறது சனிக்கிழமை தான். ஆனா அல்லாஹ் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டு தான் வானம் என்று.
இல்லாட்டி ரப்புக்கு வெள்ளிக்கிழமை மீன் பிடிக்க வானம் என்று சொல்ல இருந்துச்சு, சனிக்கிழமை தான் எல்லா மீனும் மாற்று. இதுதான் சோதனை. எல்லாத்தையும் கிட்ட வாக்கி தந்துட்டு செய்யாதே. இதுதான் இந்த உலகம் ஒரு எக்ஸாம். அன்புக்குரியவர்களே, இப்ப பனு இஸ்ரவேலர்கள் தவிர்ந்து கொண்டாங்க. அந்த முழு பனு இஸ்ரவேலர்களையும் ஒரு மனிதர் இருந்தாரு, கொஞ்சம் குறுக்கு புத்தியா பாவிச்சாரு. எங்கட உம்மத்திலையும் இருக்கிற விளமாக்கள் சொல்ற ஹதீஸ் எல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு எங்கேயோ தர்ஜமால வாசிச்சதை வச்சு குறுக்கு புத்திய போட்டு பாக்குறாக்கள் இருக்கிற. அன்புக்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர் ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, சனிக்கிழமைனா எல்லாம் மீன் பிடிக்க வானம் என்று. சரி, பிரச்சனை இல்லை, நான் சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டேன். ஆனா வெள்ளிக்கிழமை இரவு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வலையையும் விரிச்சு வச்சுட்டு வார, திருப்ப சனிக்கிழமை போர் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்னிங் போயிட்டு அந்த மீன் எடுத்துட்டு வார. கூட்டி கழிச்சு பார்த்தா அல்லாஹ் எந்த மீனை பிடிக்க வானமெண்டோ அந்த நாளுடைய மீனை தான் பிடிச்ச. ஆனா முந்தின நைட் போயிட்டு எல்லா கிரவுண்ட சரி பண்ணிட்டு வந்த, அடுத்த அந்த மார்னிங் போயிட்டு எடுத்த. டிரெக்டா பாவம் செய்யாம இன்டிரக்டா பாவம் செஞ்சிருக்கிறார். பனிஸ்ரேவிலர்கள் பார்த்தாங்க, என்னடா இவர் வீட்டுல மட்டுமிடைக்கு சனிக்கிழமைனால் மீன் வாசம் அடிக்குது. பெற்று கேட்டாங்க, என்ன ரப்புக்கு மாற்றம் செஞ்சீங்களா? சொன்னார், சிச்சி பைத்தியமா, நான் எங்க ரப்புக்கு மாற்றம் செய்யறேன், நான் வெள்ளிக்கிழமை இரவு போயிட்டு விரிச்சு வச்சவால ஞாயிற்றுக்கிழமை காலையில மீனை முடிச்சேன். அப்ப ஒரு கூட்டம் அக்செப்ட் பண்ணி நாங்க ஏற்றுக்கொண்டாங்க. சரி, நீங்க செஞ்ச வேலைண்டா சரி, ரப்புக்கு மாற்றம் செய்யவும் இல்லை, மீனை மிஸ் பண்ணவும் இல்லை. கொஞ்சம் பேர் இவரை ஃபாலோ பண்ணினாங்க, இவரை ஃபாலோ பண்ணினாங்க. ஒரு கூட்டம் சொன்னாங்க, நீங்க செய்யறது எப்படியோ இன்டிரக்டா நீங்க பாவத்தை தான் செய்யறீங்க, விட்டுருங்க. பனு இஸ்ரவேலர்களுக்கு ரெண்டா பிரியறாங்க, ஊர் ரெண்டா பிரியுது. ஒரு கூட்டம் அந்த மீனை சாப்பிடுறதும் இல்ல, பிடிக்கிறதும் இல்ல. இன்னொரு கூட்டம் மறைமுகமாக சுத்தி வளைச்சு அந்த மீனை பிடிச்சவங்க. நல்லவங்க பார்த்தாங்க, நீங்க பாவம் செய்யறீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தாப்ப கட்டுவோம். நாங்க கட்டினாங்க ஒரு தாப்பைய, தாப்பை கங்கால நல்லவங்க இங்கால கெட்டவங்க பாவம் செய்யறவங்க. திடீரென்று ஒரு நாள் தாப்பை கங்கால பாவம் செய்யற அந்த சைட்ல இருந்து, பாவிகளுடைய சைட்ல இருந்து எந்த சவுண்டும் கேட்கல. இவங்க பார்த்தாங்க, என்னடா திடீரென்று ஒரு சத்தமும் இல்ல. ஒரு நல்ல மனிதர் என்ன செஞ்சாரு, அந்த தாப்பைக்கு மேல ஏறி பார்த்தாரு, என்ன நடந்திருக்குதுன்னு. அல்லாஹ்வுத்தல சம்பவத்தை குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். வலக்கத் அலிம்துல் லதீனா தது மின்கும் ஃபிஸ்ஸபத் ஃபகுல்னா லஹும் கூனு கிரததன் ஹாஸீன். நல்ல மனிதர் ஏறி பார்த்தாரு தாபைங்க, என்னப்பா சத்தம் இல்லைன்னு ஏறி பார்த்தா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் குரங்குகளாக மாத்திட்டான். எத்தின பாவம்? ஒரு பாவம். நிறைய பாவம் இல்ல, ஒரு பாவம். எத்தனை கட்டளைக்கு மாற்றம்? ஒரு கட்டளைக்கு மாற்றம். சனிக்கிழமை மீன் பிடிக்காதே, அதுவும் டிரெக்டா மாறு செய்யல, அரபுக்கு இன்டிரக்டா மாறு செஞ்சாரு, அல்லாஹ் குரங்குகளாக மாற்றிட்டான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறதுக்கு இது மட்டும் தானே அப்பா, இந்த வயசுல மட்டும் தானே, இன்றைக்கு மட்டும் தானே சொல்லல. விளங்கிக் கொள்ளுங்க அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புக்கு நீங்க, நாங்க நிறைய பாவம் செய்யணும் என்றதல்ல, ஒரு பாவம் போதும் ரப்புக்கு. நிறைய நாள் செய்யணும் என்றதும் அல்ல, ஒரு நாள் லைஃப்ல செஞ்சோம் இது போதும் ரப்ப எங்களை தண்டிக்கிறதுக்கு. இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் விளங்குவோம். நாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியில பதிவாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் நல்லா கொஞ்சம் கல்வியில பதிவு செஞ்சு கொள்ளுங்க. வாலிபர்கள், வயோதிப்பர்கள், சிறார்கள், பொறுப்புதாரிகள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது தானே, நஸல் அல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, இந்த காபத்துல்லாவுடைய ஒரு மூலையில பதிச்சு வச்சிருக்கிறாங்களே ஹஜருல் அஸ்வத் கல், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சுவர்க்கத்தினுடைய கல்லு. ஃபஹு அஷத்து பயாலன் மினல் லபனி, இது பாலவிட வெல்ல. போனவங்களுக்கு தெரியும் ஹஜருல் அஸ்வத் கல் பாலவிட வெல்லன்றது இல்லவே இல்லை, கடுமையான கருப்பு. நபியே அவங்க சொன்னாங்க, ஏன் கருப்பாவிச்சது? ஃபஸவ்வதத்ஹு கதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் மனிதர்கள், அதாவது நான் நீங்க மனிதர்கள், அவங்களோட உள்ளத்தில பாவங்களை சுமந்து கொண்டு அந்த பாலவிட வெள்ளையான கல் அப்படி முத்தமிடுறாங்க. முத்தமிட்ட நேரம் கல்புல இருக்கக்கூடிய பாவத்தினுடைய கரை அந்த கல்லை தாக்கி 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 அந்த கரும் கல்ல கூட பாவம் முட்டு வைக்கல, கருப்பாக்கிருச்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், சொர்க்கத்து கல் பாலவிட வெள்ளையான கல்லு இவ்வளவு கருப்பாவிருச்சு என்றா? காரணம் மனிதனுடைய பாவம். அன்புக்குரிய வாலிபர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த ஹதீஸுக்கு கீழால முஹத்தித்தீன்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு கரும் கல்ல கூட விட்டு வைக்கலண்டா, உங்களோட பச்சிலம் குழந்தைகள், உங்களோட குழந்தை பிள்ளைகள், இந்த குழந்தை பிள்ளைகளை தயவு செஞ்சு பாவம் செய்யறவன் கையில தூக்குறதுக்கு கொடுத்துடவானம். என் பாவம் செஞ்சவன் முத்தமிட்டு முத்தமிட்டு ஒரு வெள்ள கல்லை கருப்பாவிருச்சேன்டா, அந்த பாவி முத்தமிடுவான் உங்களோட புள்ளட இந்த சாஃப்டான வதனத்தை. இது கரும் கல்லு மாதிரி அல்ல, மிச்சம் சாஃப்டானது, கரும் கல்லையே விட்டு வைக்கலண்டா, உங்களோட புள்ளட இந்த அழகான இந்த சாஃப்டான இந்த வதனத்தை நாசமாக்கிடும், உங்களோட புள்ளட முகம் கருப்பாவிடும், உங்களோட புள்ளைக்கு வர இருக்கிற நலவுகள் கெட்டு போகும். எனவே தயவு செஞ்சு பாவம் செய்யறவன் கையில மட்டும் பிள்ளைய கொடுத்துடாதீங்க. பாவம் செய்யறவன் என்ன, இவன் பெரிய விபச்சாரம் செய்யறவன் இருக்கணுமா? இல்ல, சாதாரண பாவம், இவன் சுபத்துள்ளவர் இல்ல. அன்புக்குரியவர்களே, இல்லாட்டி என்னமோ தீய பழக்கங்கள் இருக்குது, இல்லாட்டி தூளுடைய பழக்கங்கள், சிகரெட் பீடியுடைய பழக்கங்கள், இல்லாட்டி மாவாவுடைய பழக்கங்கள், இல்லாட்டி வேறொன்றும் இல்ல, தாடி வலிக்கிற பழக்கம், இது சின்ன பாவம் இல்லையே. அன்புக்குரியவர்களே, பாவம் செய்யறவன் கையில பிள்ளைய கொடுக்க வானம் என்றா, ஒவ்வொரு வாப்பமாரும் யோசிங்க. பாவம் செய்யறவன் கையில பிள்ளைய கொடுக்க வானம் என்று இருக்குது, அந்த பிள்ளைய தூக்குற வாப்பா நான் பாவம் செய்யறவன், நான் சுபவ தொழுவர் இல்ல, என்ன கெட்ட பழக்கம் இருக்குது, நான் இமாம் ஜமாத்துக்கு போர் இல்ல, என்ன தேவைக்கில்லாத பார்வைகள் இருக்குதுண்டா. அன்புக்குரியவர்களே, உங்களோட பிள்ளைய தூக்கி கொஞ்சிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்களோட பிள்ளைக்கு துரோகம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. பாவம் அறியாத பச்சிலம் குழந்தையிட வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. விளங்குவோம் சகோதரர்களே, ஒரு பாவம், இந்த பாவத்தினுடைய தாக்கம் பெருசு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பாவம் போதும். எனவே பிள்ளைகளை முத்தமிடுறவங்க தயவு செஞ்சு ஒன்று முத்தமிடுறதை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி நல்லவங்களாக மாறிட்டு முத்தமிடுவோம்னா. அதே போல நாங்க விளங்கணும், எங்கட பாவத்தை எப்படி நிப்பாற்றுறது? பொதுவாக மனிதனுக்கு பாவத்துடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த பாவம் இருக்குது தானே, எங்களோட வார நிழல மாதிரி. வெயில் காலத்துல நாங்க நின்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நிழல் ஒன்று இருக்கிற, நிழல் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. இரவையிலும் எங்களுக்கு நிழல் இருக்கிறான், விளங்கல் இல்லை. அது சூரிய வெளிச்சத்துக்கு பகலைக்கு எங்களுக்கு நிழல் விளங்குற, இந்த நிழல் நாங்க நின்றா நிழலும் நிற்கும். நிழல் நிக்குது தானே என்று நாங்க நடந்தா நிழல் நிக்காது, எங்களோட நடந்துட்டு வரும். நாங்க ஓடினா நிழல் நிக்காது, நிழல் எங்கட ஸ்பீடுக்கு ஓடி வரும். இதுதான் எங்கட நிழல், நாங்க போராடவெல்லாம் வரும். அன்புக்குரியவர்களே, இது போலத்தான் பாவம், நின்றா நிக்கும், ஓடினா ஓடும். ஒரு நாளும் பாவத்தை கலட்டி விட்டு போவேலாம், எங்கட நிழலை விட்டுட்டு எங்களுக்கு தனியா போவேலது. இது போலத்தான் நாங்க செய்யற பாவம் கலட்டி விட்டு போவேலா, நாங்க கலண்டாலும் பாவம் கலராது. சுத்தி சுத்தி அடிக்கும், எங்க அடிக்கும் என்று தெரியா, அது பிசினஸ்ல இருக்கும், கடைசியா கொடுத்த செக்லயா இருக்கும், இல்லாட்டி ஏண்ட மகள்கிட்ட கல்யாணத்திலயா இருக்கும், ஒன்றுமில்ல, ஏண்ட சக்கராத்துல அடிக்கும். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள், பெரும்பாலான பெரிய பெரிய நோயுள்ளவங்க இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நோய்க்கு மிக மிக பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? செய்யக்கூடிய பாவங்கள். இதனால நான் சொல்ல வரல, யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ இவங்க பாவிகள் அண்டு. நல்லா விளங்குங்க, நாங்க ஒரு பாவம் செய்யறோம், அது என்ன கொண்டுமே தாக்கல, நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் நல்லா தனியாப்பா இருக்கிறேன். விளங்கிக் கொள்ளுங்க, இன்றைக்கு பாவம் உங்களுக்கு தான் தாக்கணும் என்றது இல்லை, எங்கட பாவம் எங்களை தாக்கும் இல்லையா? ஒன்றுமே தெரியாத சாலிஹான ஏண்ட உம்மா, உம்மாவை தாக்கும் பாவம். அதாவது எங்களை சுத்தி இருக்கிறவங்க, எங்களை சார்ந்தவங்க, எங்கட மனைவி, எங்கட புள்ள குட்டி, எங்கட உம்மாவாப்பா, இந்த எத்தனையோ வாப்பமார் கேன்சர்ல. விளங்கிக் கொள்ளுங்க வாலிபர்கள், சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நீங்க செய்யற இரவு நேரத்துடைய அந்த அசிங்கங்களாக கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, என்ன வைஃபுக்கு சுகம் இல்ல, அடிக்கடி பிரச்சனை,
வேறொன்றும் இல்ல, நீங்க சுபத்துள்ளவர் இல்ல, அதாவது நாங்க சுபத்துள்ளவர் இல்ல. இந்த பாவம் கூட வைஃபை இந்தியா வரைக்கும் செக்கப்புக்கு கொண்டு போற அளவுக்கு வச்சிருக்கும் பாவத்தினுடைய தாக்கம் இதுதான். வேறொன்றும் இல்ல, நான் கொஞ்சம் தூள் போட்டுற பழக்கம் இது என்ன வைஃபுக்கு நோய், உம்மக்கு நோய், இல்லாட்டி பிள்ளைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய ஒரு திண்டாட்டம் தான் இந்த காலத்தில ட்ரக்ஸ் எல்லாம் மலிவாக கிடைக்கிற இந்த டைம்ல பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புற. விளங்கி கொள்ளுங்க உம்மா வாப்பமார் ஒவ்வொருத்தரும், நீங்க அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களோட பிள்ளைய பாதுகாப்பான். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்றா, இமாமே என்ன புள்ள களவெடுக்கிற, என்ன சரி புத்திமதி சொல்லுங்களே. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க புத்திமதி சொன்னாங்க, நிறைய தடவை புத்திமதி சொன்னாங்க, என்ன மாற்றமும் ஏற்படல. பின்னால இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அந்த தாயை கூப்பிட்டு கேட்டாங்க, தாயே எவ்வளவு புத்திமதி சொல்லிட்டேன், உங்களோட புள்ள மாறுற மாதிரி இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க எங்க சரி பெரிய பாவம் ஒன்று செஞ்சிருப்பீங்க, எங்க சரி நீங்க ஒரு மிஸ்டேக் ஒன்று செஞ்சிருப்பீங்க. அந்த தாய் சொன்னா, இல்ல இல்ல நானண்டா அவ்வளவு பெரிய பாவம் ஒன்றும் சரியில்லை. இமாம் சொன்னாரு, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி என்று. அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி அழுது கொண்டு சொல்றா, இமாமே நீங்க சொல்றது சரிதான், ஏண்ட இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால எந்த புள்ள களவெடுக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணினேனோ அந்த பிள்ளைய வௌத்துல சுமந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த பிள்ளைய கற்பத்துல சுமந்து கொண்டிருக்கிற நேரம் பக்கத்து வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டுல அழகான பிளேட் ஒன்று இருந்துச்சு, எனக்கு அதை எடுக்கணும் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். என்ன செஞ்சேன், யாரும் பார்க்கல, மெதுவா எடுத்துட்டேன் நான். இமாம் சொன்னாரு, தாயே நீங்க 25 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த கலவுட விபரீதம் இப்ப உங்களோட புள்ள கல்லனாக இருக்கிறான். ஒவ்வொரு பெற்றார்களும் விளங்குங்க, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட மனைவிட பாவம், பெற்றார்களுடைய பாவம் ஒரு நாளும் பிள்ளைகளை விட்டு வைக்காது. எங்கட போட்டோ காப்பி தான் எங்கட பிள்ளைகள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு பிரச்சனை இந்த 21வது நூற்றாண்டுல நிறைய குடும்பங்களுக்கு இடையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, நான் ரப்புக்கு மாற்றம் செய்கிறேன், என்ன மனைவி எனக்கு மாற்றம் செய்யறான். ஒரு சலஃப் சொல்றாரு, யகூலு அஹது சலஃப் இன்னி அஸல்லா, நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யற நேரம் ஃபஅரா அஸர ஜாலிக, அந்த பாவத்தினுடைய ரிசல்ட் எங்க தெரியுமா காண்றேன், ஃபி ஹுலுகி ஜௌஜதி, என் வைஃப் நடத்த சரியில்லாம போகுது, நான் ரப்புக்கு மாற்றம் செய்யற நேரம். விளங்கிக் கொள்ளுங்க சகோதரர்களே, இதுதான் இயற்கை. நான் ரப்புக்கு மாற்றம் செய்யறேன், என் மனைவி அல்லாஹ் எனக்கு மாற்றம் செய்ய வைப்பான். நிறைய பேருக்கு பிரச்சனை புள்ள சொல்றதை கேட்குது இல்ல, முதலாவது யோசிங்க, அடே நான் என் ரப்பு சொல்றதை நான் கேட்கிறேனா, நான் கேட்டா நான் சொல்றதை என் புள்ள கேட்கும். நிறைய பேருக்கு பிரச்சனை, அடே கடையில ஆபீஸ்ல வேலை செய்யறவன் டைமுக்கு வாயண்டா வாரான் இல்லையே. விளங்குங்க, ரப்பு என்ன கூப்பிட்ட நேரம், நான் டைமுக்கு பள்ளிக்கு போறேனா, என்ன கடையில வேலை செய்யறவன் அவன் டைமுக்கு கடைக்கு வருவான். எங்கட கையில, நாங்க ரப்புக்கு மாற்றம் செய்யறோம், எங்களுக்கு கீழால் உள்ளவங்களை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு மாற்றம் செய்ய வைக்கிறான். இந்த 21வது நூற்றாண்டுல அநேகமான கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை பிளவுகள், எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ்ல ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, மாத்தவாத் நானி பஃபுர்ரிக பைனஹுமா இல்லா பிதன்பின் யுஹ்திஸுஹு அஹதுஹுமா. கணவன் மனைவியை பிரிக்கிற மிக பெஸ்ட் சாமன் என்ன தெரியுமா, கணவன் மனைவி கடையில பிரச்சனையை உண்டு பண்ற சாமன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிதன்பின் ரெண்டு பேர்ல ஒருத்தர் செய்யற பாவம் ஒன்று மனைவிட பாவம் அல்லது கணவன் பாவம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, எத்தனை பாவம், ஒரு பாவம் போதும், ஒரு தடவை செஞ்சா போதும், தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு முசீபத்துக்கும் முக்கியமான காரணம் ஹதீஸ் சொல்லுது என்ன, மனிதன் செய்யற பாவம் இருக்கிறது தானே, அவனுக்கு வரவேண்டிய எல்லா நலவுகளையும் எல்லா நலவுடைய கதவுகளையும் மூடிடும், அவனை லாக் பண்ணிடும், எந்த நலவும் வராது. அது சாப்பாட்டுல மட்டும் இல்ல, ஃபேமிலியில மட்டும் இல்ல, எங்கட வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியம், ஓய்வு நேரம், எங்கட வாகனம், வெஹிக்கல், காணி, வீடு, பூமி, புள்ளகுட்டி எல்லாத்திலையும் அல்லாஹ் லொக் பண்றான். ஹதீஸ் சொல்லுது நீங்க செய்யக்கூடிய பாவம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும்
நாங்கள் இன்றைய ஜும்ஆவில் எடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எவ்வளோ அமல் செய்கிறோம் என்றதை கவுண்ட் பண்ணவானன். எத்தனை பாவத்திலிருந்து நான் ரிலீஸ் ஆகுறேன், எத்தனை பாவம் என் லைஃப்ல இருந்துச்சு, இன்றைய ஜும்ஆவுக்கு பின்னால் இந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். அன்புக்குரியவர்களே, ஒரு பாவத்தை விடுறதுக்காக வேண்டி எதையும் இழப்பேன் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட வரணும். முஃப்தி கிஃபாயத்துல்லா, இந்தியா பாகிஸ்தானுடைய கிரேட் முஃப்தி, அவர் முஃப்தி ஆகுறதுக்கு முன்னால சின்ன வயசு என்ன சார், படிக்கக்கூடிய வயசுல படிப்பு செலவை கவர் பண்றதுக்காக வேண்டி காலை நேரத்தில் மரக்கறி விற்பாரு. இந்த மரக்கறி வீடு வீடா கொண்டு போயிட்டு போடுவாரு. இப்படி போடுற டைம்ல ஒரு சோதனை, ஒரு பிரச்சனையில மாற்றாரு. எப்படி ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வீட்டுள்ளுக்கு ஒரு பெண்மணி தவறுக்கு அழைச்சு கொண்டிருக்கிற நேரம், வேற வழி இல்ல, வேற ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்கு யாரும் இல்ல என்ற சிச்சுவேஷன்ல எப்படி ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டினாங்களோ, இது போல முஃப்தி கிஃபாயத்துல்லா மாற்றாரு. என்ன செய்யறாரு? இப்ப விபச்சாரத்துக்குரிய அழைப்பு, ஹராத்துக்குரிய அழைப்பு வந்துட்டு இருக்குது. சத்தம் போட்டாலும் உதவி செய்ய யாரும் இல்ல. எனவே என்ன செஞ்சாரு? பாவத்தை ஒட்டும் தப்புறதுக்கு இது ஒன்று தான் வழியண்டா, அதையும் செஞ்சாரு. உடனே கேட்டாரு பெண்மணி இடத்துல, உங்களை வீட்டுல வாஷ்ரூம் எங்க இருக்குது, டாய்லெட் எந்த பக்கம் இருக்குது? அந்த பெண்மணி காட்டினா, போறாரு முஃப்தி சாப் போயிட்டு என்ன செய்யறாரு, சின்ன வயசு உள்ளுக்கு போயிட்டு நஜீஸ் இருக்கிறது தானே, இந்த நாத்தமான நஜீஸ் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசுறாரு. ஏண்டா இது ஒன்று தான் வழி பாவத்திலிருந்து என்ன பாதுகாக்க, இது எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின சான்ஸ் அல்ல. எனவே வெளியில போனாரு. இந்த பெண்மணி சொன்ன, சிச்சி என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நாத்தம் அடிக்குது, இந்த கதவை திறந்து விட்டா போங்க. அல்லாஹு அக்பர், இதுக்கு பெயர் தக்குவா, இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு பெயர் தக்குவா. பாவத்துடைய சந்தர்ப்பம் வந்திருக்குது, பாவத்துடைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது, இப்ப பாவத்தை விட்டுருவோமே, இதுக்கு பெயர் தக்குவா. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தக்வாவைத்தான் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லதீன தக்வ, தக்வாதார் யாரு தெரியுமா? இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய ஃபீலிங்ஸ் இவருக்கு தொத்துது, பாவம் செய்யணும் என்ற உணர்வு வருவது. ஃபைதாஹும் முபஸ்ஸிரூன், அலர்ட் ஆகிக்கொள்வார், முழிச்சு கொள்வார், நான் பாவத்தில் விழுந்துடப்படாது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எப்படி பாவத்துடைய உணர்வுகளோ, எங்களுக்கும் அதே சேம் ஃபீலிங்ஸ் எங்களுக்கும் இருக்குது. பாவத்துடைய உணர்வு வாரது பிரச்சனை இல்லை, யாருக்கு ஃபீலிங்ஸ் வரலையோ அதுதான் ப்ராப்ளம். ஃபீலிங்ஸ் வாரது ப்ராப்ளம் இல்லை, கட்டாயம் வரணும். வாலிபர்கள், உங்களுக்கு வரணும் பாவத்துடைய உணர்வுகள், வாரது பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யறேன், அந்த பாவத்தை செய்யறேனா, ரப்புக்கு பயந்து தவிர்த்து கொள்றேனா, இதுலத்தான் விஷயம் இருக்குது. அதனால சொல்றான், உங்களுக்கு பாவத்துடைய உணர்வு வார நேரம், நீங்க அலர்ட் ஆகணும். அலர்ட் ஆகுனா என்னிடத்துல தக்வா இருக்குது, நான் தக்வாவுடைய ஒரு சன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்க நாங்க இருக்கிற ஜமான் இருக்குது தானே, சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் போல இல்ல. சஹாபாக்கள் ஒரு பாவத்தை செஞ்ச பயப்படுவாங்க, அது குர்ஆன் இறங்கக்கூடிய காலம், நபிக்கு வஹ்ய இறங்கக்கூடிய காலம், ஃபித்னாக்கள் குறைஞ்ச காலம். ஆனா அன்பின் வாலிபர்களே, நாங்க இருக்கிற 21st நூற்றாண்டு, இது ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலம். பள்ளியிலிருந்து மாறணும் என்ற ஃபீலிங்ஸோட ஸ்லீப்பரை போடுவீங்க, ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சா அங்க பாவத்துடைய சூழல், பாவத்துடைய உணர்வுகள். உங்களோட பொக்கெட்ல இந்த மொபைல் போன் எடுக்கிறீங்க, திருந்தணும் என்று நினைக்கிறீங்க, உங்களோட மெசேஜ், உங்களோட போனுக்கு வர மெசேஜ், அதுல வர ரிங் டோன்ஸ், அதுல வர ஓவர் அட்வர்டைஸ், அதே போல ஒவ்வொரு இன்டர்நெட்டுடைய ஒவ்வொரு பேஜும் உங்களை பாவத்தின் பக்கம் இழுக்கியது. சஹாபாக்களுடைய காலம் இப்படி இருக்க இல்ல. என்றாலும் இந்த காலம் ஃபித்னா நிறைஞ்ச காலத்துல நாங்க எங்கட கண்ணை மட்டும் பாதுகாப்போம் வேண்டாம். வாலிபர்கள் விளங்குங்க, குறிப்பாக இந்த கொழும்புடைய பகுதிகள்ல உங்களோட பஜார்ல இருந்து கொண்டு உங்களோட கண்ணை ஹராமான பெண்களை பார்க்காம பாதுகாப்பீங்கண்டா. அல்லாஹ் அந்த ஒரு காரணத்துல உங்களோட அவுளியாக்களுடைய அந்தஸ்து தருவான். ஏன்னா அவ்வளவு கஷ்டமான காலத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு வாலிபர் முந்தி காலத்தில மதரசாக்கள் இல்லாத காலம், ஒரு ஆலிம் ஒரு ஊர்ல இருக்கிறாருண்டா, ஆலிமை தேடி போயிட்டு இல்மு படிக்கணும். இந்த காலத்தில் ஒரு வாலிபர் அவர் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு இல்மு படிக்கிறாரு. நான் பேசுற இந்த கரண்ட் வசதிகள் இல்லாத காலம், இல்ம படிச்சுட்டு அந்த ஊருடைய மஸ்ஜிதுல ஒதுங்குறாரு. அந்த மஸ்ஜிதுக்கு வந்து மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்துல அவர் படிச்ச பாடங்களை மீட்டிக் கொண்டிருக்கிறாரு.
கிதாபுகள் எழுதுறாங்க சம்பவத்தை. எப்படி ஏண்டா அவர் இரவு நேரம் மஸ்ஜிதுல இருக்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வெளியில ஒரு சண்டை ஒரு பிரச்சனை போகுது, கச்சால் போகுது, ஒரு பெண்மணி ஓடி வந்தா மஸ்ஜிதுக்கு வெளியில பிரச்சனை, தன் உயிரை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி பள்ளிகளுக்கு ஓடி வந்தார். ஒரு வாலிபர் ஒரு வாலிப பெண்மணி மெழுகு வர்த்திய லேசான வெளிச்சம் மஸ்ஜிதுக்கு வாரதோட வாலிபர் என்ன செஞ்சாரு, தலையை கீழே குனிச்சிட்டு பெண்மணியே வெளியில போயிருந்தார். பெண்மணி சொன்னா எனக்கு வெளியில போவேலா, இதுதான் சிச்சுவேஷன், வெளியில போனா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, பிரச்சனை முடிஞ்சதுக்கு பின்னால நான் போறேன். இப்ப பெண்மணி இரவு நேரம் மஸ்ஜிதுல இருக்கிறா, வாலிபரும் இருக்கிறா, மெழுகுவர்த்தியுடைய சின்ன வெளிச்சம் இருட்டு தனிமை சைத்தானுடைய உணர்வுகள் வேற யாரும் இல்ல. என்ன நடக்குதுண்டா, அப்படியே முழிச்சு 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 12 மணியாவி ஃபஜ்ருடைய நேரம் ஆவது. இந்த வாலிபர் சொல்றாரு, பெண்மணியை தயவு செஞ்சு வெளியில போயிட்டு. இந்த பெண்மணி சொன்னா, நான் வெளியில போறது பிரச்சனை இல்லவாப்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணினா வெளியில போறேன். இந்த பெண்மணி கேட்டா வாலிபரே உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டா. இந்த வாலிபர் சொன்னார், என்ன கதை கதைக்கிறீங்க. இந்த பெண்மணி சொன்னா, இல்ல இல்ல, இரவு முழுக்க நானும் தூங்கல்ல நீங்களும் தூங்கல்ல, நான் சரி பிரச்சனை இல்ல தூங்காம இருந்தேன், பிரச்சனை முடிஞ்சா வெளியில போறது. சரி நீங்க முழிச்சுட்டு இருந்தீங்க, சரி இது நியாயம், என்றாலும் நீங்க செஞ்ச வேலை ஏற்றுக்கொள்ளேலா, என்ன செஞ்சீங்க இரவு நேரம் மெழுகு வர்த்தியுடைய வெளிச்சத்துல உங்களோட கையுடைய சின்ன வரல அப்படியே நீட்டி வச்சுட்டு இருந்தீங்க, மெழுகுவர்த்தியுரிய நெருப்பு வெளிச்சத்துக்கு இந்த கை சூடா ஒரு நேரம் வலிக்குது என்று எடுத்தீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வரல போட்டீங்க வலிக்குது என்று எடுத்தீங்க, அடுத்த வரல போட்டீங்க, 5 வரல் முடிஞ்சதா அடுத்த கைய போட்டீங்க, கொஞ்சம் சூடா ஒரு நேரம் வலிக்குது என்று எடுத்தீங்க, வாலிபரே 10 வரலையும் போட்டு சுட்டு சுட்டு பொசுக்கினீங்களே, உங்களுக்கு என்ன தலை சரியில்லையா என்ற விதத்துல கேட்கிறா. அந்த வாலிபர் சொன்னாரு, பெண்ணே நான் இல்மு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நான் இல்மு படித்தாலும் பெண்மணியே எனக்கும் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் உணர்வுகள் எனக்கும் இருக்கிற, எனவே என்னுடைய நஃப்ஸ் என்ன சொல்லிச்சது தெரியுமா, ஏ வாலிபரே நீ இல்மு படிக்கக்கூடியவரு, அல்லாவா பார்த்தனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், எனவே பாவம் செஞ்சுடு, வேற யாரும் இல்ல பாக்கிறதுக்கு தனிமை பாவத்தை செய்ய. இந்த வாலிபர் சொன்னாரு, என்னுடைய நஃப்ஸ் சொன்ன நேரம் எனக்கு இப்ப பாவத்துடைய உணர்வு வருவது, பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் 4 சவறு மஸ்ஜிது இரவு நேரம் யாரும் வரமாட்டாங்க, மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் எனக்கு உணர்வு இருக்குது, பாவம் செய்யறதுக்குரிய சாதகமும் இருக்குது, எனவே நான் என்ன செஞ்சேன் பெண்மணியே, என்ன சின்ன வரல எடுத்தபடி மெழுகுவர்த்தியில வச்சேன், கொஞ்ச நேரம் போற நேரம் கை சூடாவது, அந்த சூட்டை தாங்கி கொள்ள இல்லாம வலிக்குதுன்னு எடுத்துட்டு என் நஃப்ஸிட்ட கேட்டேன், நஃப்ஸே இந்த மெழுகு வரத்தியுடைய சாதாரண நெருப்புல உன்னை சின்ன வரல கொஞ்ச நேரம் வச்சு வைக்கிற நேரம் அந்த சூட் அடிக்கிற சூட்டை தாங்க வக்கில்ல உனக்கு, கயாமத்துடைய நாளையில நீ இந்த பெண்மணியோட பாவம் செஞ்சா அல்லாஹ் முழு உடம்பையும் தூக்கி நரகத்துல போட்டு எரிப்பானே, அதை மட்டும் தாங்கி கொள்வாயா என்று நஃப்ஸிட்ட நான் கேட்டேன். நஃப்ஸு சொல்லுது, ஓ அதுவும் சரிதானே என்று நஃப்ஸு கொஞ்சம் அமைதி அடைஞ்சிச்சது. இன்னும் கொஞ்ச நேரம் போவல்ல, திருப்ப நஃப்ஸு சொல்லுது, அதெல்லாம் கயாமத்துல பார்த்து கொள்வோம், இப்ப சான்ஸ் அவுட்ஸாவே தௌபா செய்யலாம் தானே. திருப்ப வாலிபர் சொன்னாரு, திருப்ப 2வது வரலையும் போட்டேன், அது சுற்ற நேரம் நஃப்ஸிட்ட கேட்கிறேன், நஃப்ஸே இத கூட தாங்க வக்கில்லாத நீ ஏனப்பா பாவம் செய்யணும், எனவே கொஞ்சம் பொத்திட்டு கொஞ்சம் அடக்கிட்டு கயாமத்தில் அல்லாஹ் நெருப்புல போடுவான். இப்படியே விடியும் வரைக்கும் கடைசியில் ஏழாத மட்டுக்கு நஃப்ஸ் சொல்லிச்சது, ஏ வாலிபனே நீ ஒன்றும் பெரிசா பாவம் செஞ்சு கிழிச்சிடவானும், கொஞ்சம் தலையை தூக்கி பாரு, ஆம்புளையா பொம்புளையாண்டு பாரு. இந்த வாலிபர் சொல்றாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தலையை தூக்கி பார்க்கல, ஆம்பளையா பொம்புளையா பொம்புல சத்தம் கேட்குது, வெள்ளையா கருப்பாண்டு கூட பார்க்கல, ஏண்ட அடுத்த வரல போடுறேன் போட்டுட்டு நஃப்ஸிட்ட நான் கேட்கிறேன், இந்த இந்த சூட்டை கூட தாங்க வக்கில்ல, கயாமத்தில் அல்லாஹ் உன்னை போட்டு பொசுக்குவானே, அந்த 3000 வருஷங்கள் மூட்டப்பட்ட நரகத்தில் எனவே அடக்கிட்டு என்று நஃப்ஸுக்கு பாடம் மூட்டினேன் என்று சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இத மாதிரி வாலிபர்கள் எங்கட உம்மத்துல தேவை, எங்கட மஹல்லாவுக்கு தேவை, பாவத்துடைய உணர்வு இருக்குது, பாவத்துடைய சாதகங்கள் இருக்குது, என்றாலும் ரப்புக்கு நான் பயம் என்ற உணர்வுள்ளவர்கள் எங்கட உம்மத்துக்கு தேவை. இப்படியானவங்களை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன தக்வ இதாமஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான் தத்கரு ஃபைதாஹும் முபஸிரூன், பாவத்துடைய உணர்வுகள் வருவது சான்ஸ் கிடைக்குது, அலர்ட் ஆகிக் கொள்வாரு, பாவம் செய்ய மாட்டாரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இதுதான் தக்வாவினுடைய அடையாளம்.
பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய பாவங்கள் ரெண்டு என்ன தெரியுமா? மிச்சம் சிம்பிளா எங்களால் நடக்கிற பாவத்தில் ஒன்று சுபகு மிஸ் ஆகுறது. சுபகு மிஸ் ஆகுறது. அன்புக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப்லயும் ஒரு சுபகு மிஸ் ஆவிச்சது. நல்லாக விளங்கிக் கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு சுபகு மிஸ் ஆவிச்சது. எப்படி மிஸ் ஆவிச்சது? எங்களை மாதிரி 10-12 மணி வரைக்கும் இந்த தேவைக்கில்லாத வேலைகள் அல்ல. தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வசியத்தா மிம்பர் மேடில் இருந்து சொல்றேன், உங்களுடைய இசாவுடைய நேரத்துக்கு பின்னால தயவு செஞ்சு ரோட்ல சந்தில நிக்கிறத தவிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தது இசாவுடைய வக்துக்கு பின்னால தயவு செஞ்சு உங்களோட மொபைல் போனை சுவிச் ஆஃப் செய்யுங்க, அல்லது மொபைல் போனுடைய அந்த கண்டக்ட்ல இருந்து அதை விடுபட்டுருங்க நீங்க. ஏனென்றா அது தான் சுபகு நாசமாவதுக்கு மிக முக்கியமான காரணம். ஹதீஸ்லயும் வந்திருக்கிறது, ஆஃப்டர் இஷா, இஷாக்கு பின்னால துன்யாவுடைய வேலை செய்யறது மக்ரூஹ், இது ஹராம் இல்ல என்றாலும் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு செயல். எனவே அன்புக்குரியவர்களே, இஷாவோடு தூங்குங்க, நேரத்துக்கு கிளம்புங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ் ஆகின சுபகு இருக்கிறது தானே. இது யுத்தத்துக்கு போயிட்டு வாராங்க, எவ்வளவு டயர்ட், ஜப்னா போயிட்டு ஏசி பஸ்ல வந்த டயர்ட் அல்ல, யுத்தத்துக்கு போயிட்டு வெட்டு காயங்களோட வந்திருக்கிறாங்க, படுக்கிறாங்க வீட்டுல அல்ல, யுத்தத்துக்கு போயிட்டு வார வழியில டென்ட் அடிச்சு படுக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, யாரு சுபகு எழுப்புறீங்க? ஹசரத் பிலால் பொறுப்பாகுறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்முழிச்சு பாக்குறாங்க, சூரிய வெளிச்சம் உடம்புல படுவது. உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பின கையோட சஹாபாக்கள் எழுப்பினாங்க, பதறி பதறி எழுப்பினாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அன்றைய நாள் இரவு தங்கி காலையில நபி அவங்க எங்களை எழுப்பின மாதிரி வேற எப்பையும் எங்களை எழுப்பி இல்ல. உடனே நாங்க என்ன செஞ்சோம் என்றா, நபி அவங்க எழுப்பின ஸ்பீடுக்கு நாங்க பயந்தோம். நேற்று யுத்தம் இன்னும் முடியல போல, காபிர்கள் எங்களை வட்ட பண்ணிட்டாங்களோ தெரியா என்ற பயத்துல எழும்பி கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டோம். நாங்க கொஞ்சம் தூரம் பேசி பார்த்தோம், எந்த பதட்டமும் இல்ல, காபிர்கள் வட்ட பண்ணின மாதிரியும் விளங்கல்ல. யார் சூழல்ல, என்ன பிரச்சனை, இவ்வளவு பதறி பதறி எழுப்பி நீங்களே? நல்லா விளங்குங்க, ஒவ்வொரு வீட்டினுடைய தகப்பனும் விளங்குங்க. நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து, காபிர்கள் வட்ட பண்ணலவாப்பா, எந்த இடத்துல ஒரு நாள் சுபகுடைய தொழுகை மிஸ் ஆவிச்சதோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குறதுக்கு மிச்ச நேரம் பிடிக்காது. எனவே அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும் என்று பயத்தில் தான் அவசரமா எழுப்பி விட்டேன். அந்த சுபகு கலாவாகினாலும் அது அல்லாஹ் மன்னிக்க கூடிய ஒரு நாள், யுத்த காலத்துக்கு போயிட்டு வந்த நாள், தன்னை மீறி தூக்கம் போன நாள் என்றாலும் ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் யோசிங்க, கடையுள்ளுக்கு முசீபத்தா, பஸ் நான் மட்டும் தொழுது போதா, நான் மட்டும் சுபகு தொழுது போதா? ஏண்ட சுபகு தொழுது ஒருத்தன் பஸ், நான் கடையுள்ளுக்கு ஏண்ட கடையில நாலு பேரும் சுபகு தொழாத முசீபத்து மூஞ்சோட எப்படி பறக்கச்சுவாரு? அன்புக்குரியவர்களே, எனவே திருத்திக் கொள்வோம் நாங்க, திருத்திக் கொள்வோம் நாங்க. ஒரு வரலாறு சொல்லி முடிச்சுக்கொள்ளின் அப்துல் ரஹ்மான், அதுவும் எங்கள்கிட்ட அன்றாடம் நடக்கக்கூடிய சாதாரணமாகி போன ஒரு பாவம். அப்துல் ரஹ்மான் அனுபவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, அனுப்புறாங்க ஒரு ஹிதுமத்துக்காக வேண்டி. ஒரு 18 வயசு நிறைஞ்ச ஒரு சஹாபி, ஒரு வாலிப பொடியர். இன்றைக்கு எங்கட வாலிபர்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஷைத்தான் சொல்லாட, இந்த வயசுல பண் எடுக்காம வேற எந்த வயசுல எடுக்கிற, கிழவனா என்ன பொருவா எடுக்கிற, இந்த வயசுல இந்த கட் வெட்டாம வேற எந்த வயசுல வெட்டுற, இந்த வயசுல மியூசிக் இல்லாம, இந்த வயசுல ஒரு ட்ரிப் ஒன் இல்லாம வேற எப்ப செய்யற? விளங்கு நண்புக்குரியவர்களே, 18 வயசு சஹாபத்துபின் அப்துல் ரஹ்மான், பாவத்துடைய ஃபீலிங் சஹாபாக்களுக்கும் இருந்து இல்லைன்றதுக்கல்ல, மனிதர்கள் போராறு போகக்கூடிய நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டு திரை கொஞ்சம் காத்துக்கு தரப்படுவது, அப்படி பார்த்தா ஒரு அன்சாரி பொம்புல குளிச்சு கொண்டிருக்கிறேன், முடிய பார்த்துட்டாரு, முடிய பார்த்துட்டாரு, பார்த்த பார்வா அல்லாஹு அக்பர், ஒரு அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு வாலிபர். என்ன செஞ்சாரு? உடனே இவருக்கு யோசனை வருவது, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு, அடி நான் பார்த்தது ஹராத்தை இல்லையா? உடனே எலக்ட் ஆகிக்கொள்றாரு. இப்ப இவருக்கு பயம், அடி அல்லாஹ் வஹி அறிவிச்சு நபிக்கு சொல்லிருவானோ இந்த சஹாபா பாவம் செஞ்சிட்டாரு. உடனே போறாரு மக்கா மதீனாவுக்கு இடப்பட்ட ஒரு மலை அடிவாரத்துக்கு போறாரு. 40 நாள் சஹாபாவை காணல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், நபியே உங்களை விட்டு போன சஹாபாவை தேடலையா, சஹாபாவை காணலையே.
அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிச்சு கொடுக்கறாங்க. நபிய ஸலபா இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அதே போல சல்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அவங்க ரெண்டு பேர் நினைக்கிறேன், ரெண்டு பேர் அனுப்புறாங்க ஸலபாவை கூட்டிட்டு வாங்க. ஸலபாவை கூட்டுறதுக்கு போற நேரம் அந்த மலாடி வாசல் ஆட்டிடையன் கேட்கிறாரு, நீங்க அந்த அல்லாவை பயந்து அழக்கூடிய வாலிபரத்தேடியா வந்தீங்க? இவங்க கேட்டாங்க, அப்படியா? அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தெரியா? அவர் சொல்றாரு ஆட்டிடையன், ஓ இந்த மலை அடிவாரத்துல மகரிபுடைய நேரமாவினா ஒரு வாலிபர் இருக்கிறாரு, அந்த மகரிபுடைய நேரம் அல்லாவிடத்தில் அழுவாரு அழுவாரு, யாழ்வா என்ன பாவத்தை மன்னிச்சிடு மன்னிச்சிடு அழுவாரு. இந்த ஒவ்வொரு மலையுடைய மலைக்கும் அந்த சத்தம் பட்டு தெரிக்குது. அவர் அழுகுறத பார்த்தா என்னமோ பெரிய பாவம் செஞ்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்றேன். இப்ப போனா போயிட்டு பார்த்தா 40 நாள் சலபாவை பார்த்தா மெலிஞ்சி முள்ளும் தோளுமாக இருக்கிறாரு, முள்ளும் தோளுமாக இருக்கிறாரு. உங்களை நபி அவங்க வர சொன்னாங்க, இல்ல நான் வரமாட்டேன், இல்ல இல்ல நபியுடைய கட்டளை, வாங்க வாப்பா கூட்டிட்டு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. தொழுவிச்சு முடிஞ்சு திரும்பி பார்த்தா சலபா மயங்கி கீழே உழுவுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலபாவுடைய தலையெடுத்து மடியில வைக்கிறாங்க. சலபா என்ன நடந்துருச்சு? மா கையபுக்கு மின்னியா சலபா, ஏன் சலபா 40 நாளா மறைஞ்சீங்க? சொன்னாங்க, சலபா ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டேன். வாலிபர்கள் விளங்குங்க, என்ன பாவம் செஞ்சாரு? ஒரு பொம்பளை குளிக்கிறத தெரியாம பார்த்துட்டாரு, பார்த்தது முடிய பொடி அல்ல முடிய. ஒரு பாவம் எத்தனை நாள் செஞ்சாரு? ஒரு நாள் செஞ்சாரு. எத்தனை தடவை திரும்பி திரும்பி பார்த்தாரு? இல்ல இல்ல, ஒரு பார்வை பார்த்தாரு, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சாரு. அன்புக்குரியவர்களே, யார சூழல்லா பாவம் செஞ்சுட்டேன் யார சூழல்லா? நபி அவங்க கேட்டாங்க, சாலபா உங்களுக்கு தௌபாவுக்கு ஒரு ஆயத்தை சொல்லித்தரவா? சாலபா சொல்றாரு, யார சூழல்லா, நீங்க என்ன ஆயத்தை சொல்லி தந்தாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு நீங்க சொல்ற தௌபா ஈடாகாது யார சூழல்லா, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். வாலிபர்கள் யோசிங்க, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாரு, அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேன் யார சூழல்லா? அதுக்கு பின்னால வீட்டுக்கு தூக்கிட்டு போகப்படுவது. நீண்ட சம்பவம், கிட்டத்தட்ட 60-68 நாள் சலபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சாப்பிடல குடிக்கல, ஏதோ தேவைக்கு மட்டும் ஒரு கப்பால குடிச்சு கொள்றாரு. அவரோட ஃபீலிங்ஸ் என்னண்டா, நான் பாவம் செஞ்சிட்டேனே என்ற உணர்வு சலபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், நேரம் போயிட்டு கொண்டிருக்கிறது, ஜுமாவோ இதோட முடிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஜுமாவுக்கு நேரம் பிந்தி வர ஸ்ரீதேவிகளுக்கு நான் சொல்றேன், இதுவும் ஒரு பாவம் தான், இதுவும் ஒரு பாவம் தான். நாங்க ஜுமாவுக்கு வாரது இமாம் மிம்பருக்கு ஏறிட்டா விளங்குங்க, அங்கிங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க, உங்களோட நேம் லிஸ்ட் அங்க தஸ்ஜீல் செய்யப்பட மாட்டாது. ஜுமாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால யார் யாரெல்லாம் வந்தீங்களோ அல்லாஹு தாலா மலக்குமார ஏட்ட எடுத்து பார்க்கிற நேரம் விளங்குங்க, எங்கட பேர் எரிக்காது. எனவே இன்ஷால்லா வரக்கூடிய ஜுமாவில இருந்து நேரத்துக்கு வருவோம், அமல கவுண்ட் பண்றது போல தயவு செஞ்சு எங்கட பாவங்களை விடுவோம். வாலிபர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புங்க. நான் சொல்ல வாரது என்னண்டா, இன்றைக்கு நீங்க பயானை கேட்டுட்டு போனதோட உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வராது. நீங்க பயானை கேட்டுட்டு போனதோட சரியப்பா போன் எல்லாம் முற்றுவோம் குரான் எடுப்போம் என்று எடுத்தாலும் குரான்ல இன்ட்ரெஸ்ட் வராது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றா, முதலாவது சொல்றேன், நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கயா அல்லாஹ், எனக்கு அமலுடைய டேஸ்ட விளங்க வச்சிடு. ரெண்டாவது, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை படிங்க. இங்க பாக்குற பெண்களை விட சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒத்தருக்கு 700 அல்லாஹ் இதை விட குவாலிட்டியா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சொர்க்கத்துடைய இன்பங்களை படிங்க. மதுபானத்துடைய சிகரெட் தூள் மாவாவுடைய பழக்கங்கள் இருந்தா சுவர்க்கத்தினுடைய மதுவார படிங்க, உங்களுக்கு ஆசை வரும். அடே இதெல்லாம் சிம்பிள் இல்லையா? அதெல்லாம் லைஃப் அண்டு இந்த சுவர்க்கத்தை ஆசை வச்சு மாறுவீங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்ல வாரது என்றாண்டா, தயவு செஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் அடியோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவோட இன்றைய ஜுமாவுடைய கிடைச்ச பாடமாக எல்லா பாவத்தையும் முறையடிக்க விட இல்லைன்றாலும் சில பாவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையுங்க. 15 சிகரெட் குடிக்கிறீங்களா, இன்றைக்கு 5 நாளைக்கு 4 5 படம் பாக்குறீங்களா, இன்றைக்கு 3 ஒரேடிக்க அனுப்பாட்டேலா, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக மாறுவோம். குறிப்பாக கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுபகுடி இமாம் ஜமாத்துக்கு வாங்க. யாருக்கு சுபகு தஹஜ்ஜுத் லேசாவுதோ பாவங்களை உற்றது அவங்களுக்கு லேசாவும். எனவே அல்லாஹு தஆலா பாவத்துட்டும் ஒதுங்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபுல் செய்வாயாக. யாழ் இந்த வாலிபர்களை கபுல் செய்வாயாக. யாழ்லா பாவம் செய்யறதுல சரியான இன்ட்ரெஸ்டா இருக்குது யாழ்லா, பாவத்துல நிறைய இன்பமாக இருக்குது ரஹ்மானே, அந்த இன்பத்தை கலட்டிடு யாழ்லா, அந்த இன்பத்தை அமல்ற தந்திரியா அல்லாஹ்,
குரானுடைய திலாவத்திற நசீபாக்கு. யா அல்லாஹ் பாவத்துட்டும் ஒதுங்கக்கூடிய தக்குவாதாரிகளாக நம் அனைவரையும் கபூல் செஞ்சிருக்கா அல்லா. யா அல்லாஹ் இந்த வாலிபர்களையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பெண்களுடைய பிச்சனாவிலிருந்து பாதுகாத்திரியா அல்லா. நீ தந்த கண்ண நீ விரும்பின விதத்தில் செலவழி செய்யக்கூடிய பாவிக்கக்கூடிய தக்குவா நிறைஞ்ச உள்ளங்களை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் செய்த பாவங்களை இன்றோட அடியோட விட்டுவிடக்கூடிய உண்மையான தக்குவாவ ஈமான நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. சஹாபிய வாலிபர்களை போல ஈமான் நிறைஞ்ச வாலிபர்களாக இந்த மஹல்லாவுடைய இந்த ஊரினுடைய வாலிபர்களை கபூல் செய்வாயாக. செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் அடியோட மன்னிப்பாயாக. ஆமீன். வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.